ஓட்டாபாயின் முடிவு விரைவில் அலரி மாளிகையை முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரணில் விக்ரமசிங்க விடுத்த எச்சரிக்கை வரலாற்றில் முதல் தடவையாக உச்சமட்டத்தை எட்டிய சவன்காரத்தின் விலைகள் எரிவாயு கொள்வனவில் பாரிய மோசடி இன்றைய மீன்பட்டு தொடர்பில் வெளியானது அறிவிப்பு இடைக்கால அரசாங்கத்தின் வியூகத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். இருப்பினும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை பதவி நீக்குவதற்கு அவர் இணக்கம் தெரிவிக்கவில்லை. புதிய பிரதமர் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் குறித்து ஜனாதிபதி சாதகமான தீர்மானத்தை விரைவில் முன்னெடுக்க நேரிடும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்ரீஷ்ட உப தலைவர் நிமல் ஸ்ரீமாரெட்டிசிங்கா தெரிவித்தார். நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சமூக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு இடைக்கால அரசாங்கத்தின் ஊடாகவே தீர்வு பெற்றுக் கொள்ள முடியும். ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவை மீது நம்பிக்கை கிடையாது. சமூக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு இதுவரை நிலையான தீர்வு பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்து இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்குமாறு மகா சங்கத்தினர் உட்பட மத தலைவர்கள் ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர். இடைக்கால அரசாங்கத்தின் வியூகத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை பதவி நீக்கி புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவிக்கவில்லை. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்க இணக்கம் தெரிவித்தார். ஜனாதிபதியின் தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது குறித்து ஜனாதிபதி சாதகமான தீர்மானத்தை வெகு விரைவில் முன்னெடுக்க வேண்டும். நாடாளுமன்ற பெரும்பான்மை தரப்பினது நம்பிக்கையினை பெற்றவர் இடைக்கால அரசாங்கத்தில் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்படுவார். அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் முன்னேற்றகரமான தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் 40 பேர் ஒன்றிணைந்து உத்தேச அரசியல் அமைப்பின் 21வது திருத்த சட்டத்திற்கான வரைவினை கையளித்துள்ளோம். 21வது திருத்த பிரேரணியை அரசாங்கம் அவசர யோசனையாக கருதி அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரம்புக்கணியில் காவல்துறையினரால் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட ஷமீந்த லக்ஷானுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக நேற்று தினமிரவு அலரி மாளிகையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக சென்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரம்புக்கணியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் ஷமீந்த லக்ஷ்மண் காவல்துறையினரால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். அவரது இறுதிச் சடங்கு நேற்று தினம் ஹிரிபத்துன மயானத்தில் நடைபெற்றது. இந்நிலையிலேயே வெற்று முகத்துடன் போராட்டத்தை முன்னெடுத்த போராட்டக்காரர்கள் நேற்றிரவு அலரி மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றடைந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் தேவாலய வாயில்களில் சிவப்பு கொடியையும் வெள்ளை கொடியையும் கட்டியுள்ளனர். நாட்டில் உள்ள சில வங்கிகள் வீழ்ச்சியடையும் அபாயத்தில் இருப்பதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்த்தக நாடு பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வங்கியாளர்களின் விசேட மாநாடு நேற்று தினமிரவு கொழும்பில் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். இலங்கையில் வர்த்தக வரலாற்றில் முதல் தடவையாக சவர்க்காரங்களின் விலைகள் அதிகூடிய மட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வெளியாகியுள்ள புதிய விலைக்கமைய ஒரு சவர்க்காரத்தின் விலை 200 ரூபாவை அண்மித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதற்கு அமைவாக ஒரு கட்டி ஸ்டர்லைட் சவுக்காரம் 135 ரூபாவை எட்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பேபி சவர்க்காரம் ஒரு கட்டி 175 ரூபாயாகவும் லைபோய் சவர்க்காரம் 145 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. இவ்வாறான விலைகளில் ஏனைய சவர்க்காரங்களும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது. புதிய சவர்க்கார விலைகளை உறுதி செய்யும் புகைப்படங்களை பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். எரிவாயு கொள்வனவின் போது பாரிய மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெற்கு ஊடகம் ஒன்று குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கைக்கு எரிவாயு இறக்குமதி செய்யப்படும் போது 10 பேருக்கு தரகு பணம் செலுத்தப்படுவதாகவும் இதனால் நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் எரிவாயு விற்பனை செய்ய முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மிக குறைந்த விலைக்கு ரஷ்யா இந்தியாவிற்கு எரிவாயு விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டது முதல் ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு கொள்வனவு செய்யப்படுவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
கொண்டுள்ளது. உக்ரைன் போர் ஆரம்பமாக முன்னதாக ரஷ்யாவின் கேஸ் புரோமி என்னும் நிறுவனத்திடமிருந்து எரிவாயுவினை இலங்கைக்கு பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் காணப்பட்டது. எனினும் இடைத்தரகர்கள் தரகு பணம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் கூடுதல் விலை எரிவாயு இறக்குமதி செய்வதற்காக குற்றம் சுமத்தப்பட்டது. ஆசியாவிலே கூடுதல் விலைக்கு இலங்கையில் எரிவாயு விற்பனை செய்யப்படுவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டில் இன்றைய தினமும் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் 3 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5:20 வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மாலை 5:20 முதல் 9:20 வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடமும் மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபாயவின் முடிவு விரைவிலாம். எலரி மாளிகையில் முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள். ரணில் விக்ரமசிங்க விடுத்த எச்சரிக்கை. வரலாற்றில் முதல் தடவையாக உச்சமட்டத்தை எட்டிய சவர்க்காரத்தின் விலைகள். எரிவாயு கொள்வனவில் பாரிய மோசடி. இன்றைய மின்வெட்டு தொடர்பில் வெளியானது அறிவிப்பு.